ஷார்ட் ஃபிலிமா லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை அதுல சொல்றதுக்குலாம். சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது பிரதர். என்னென்னா எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் பார்த்தா இது ஒரு பெரிய சோசியல் மெசேஜ் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என் கூட தியேட்டரில் பார்த்தவங்க சில பேர் நெகட்டிவாக தான் சொன்னாங்க, படம் நல்லா இல்லை, ஷார்ட் ஃபிலிம் போய் இது எடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது, படம் பிடிச்சிருந்தது பிரதர். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல தான் மெயின் ஸ்டோரியே ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஹீரோயின் வந்து கடத்தி இருப்பாங்க, அது ஒரு ஸ்கிரீன்ல அதை காமிச்சிருப்பாங்க. இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து வினோத் இருக்காருல்ல, அவரோட சீன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து. செகண்ட் ஹாஃப் மேலதான் வந்து கொஞ்சம் வில்லன் என்ட்ரி அதெல்லாம் வந்து இருந்தது. லாஸ்ட்ல கன்க்ளூட் பண்ற மாதிரி சோசியல் மெசேஜ் சொல்லிடல, நம்ம பார்த்தா புரியற மாதிரி இருக்கு, ஒரு சோசியல் மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. அதான் பிரதர், என்டர்டெயின்மெண்ட் வைஸா பார்க்க முடியாது ப்ரோ. ஒரு மெசேஜுக்காக இது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இந்த ஸ்டோரி பார்த்தா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா நல்லா அந்த சோசியல் மெசேஜ் நல்லா புரியும் பிரதர். என்ன சொல்ல வராங்கன்னு வேணால் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த உமன் எல்லாம் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்கல்ல ஓகேவா, அவங்களுக்கு ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் சைல்டு அவங்க அதை பற்றி ஒரு சில சின்ன சின்ன மெசேஜ்லாம் கொடுக்குறாங்க. ஓவராலாக வந்து அந்த இப்போ அந்த வினோத் கேரக்டர் இருக்குல்ல, அதை கூட ரொம்ப சீரியஸாலாம் கொண்டு போகலை. செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் பண்ணுற சீன்ஸ்லாமே காமெடியாக தான் காமிச்சிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் அது வந்து ரொம்ப சீரியஸாலாம் காமிக்கல. அந்த ஹீரோயினுக்கும் அவருக்கும் வேறு கான்வர்சேஷன் ஃபோனில் இது பண்ணுறது எல்லாமே தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து சிரித்தாங்க அந்த சீன்ஸ். ஆனால் அந்த சீன் அந்த அவரோட கேரக்டருக்கு சிரிக்க முடியாது, பட் ஆனால் அவர் பேசுறது அந்த எடுத்த டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து முக்கியமாக சொல்லுவேன் நான், ஃபர்ஸ்ட் ஹாஃபே இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வைஸாக பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஓவரலாக பண்ண நல்லா தான் இருக்குது. என்னன்னா ஃபேமிலியாக பார்க்கலாம், பட் ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இருக்குது அவ்வளோதான். பட் என்டர்டெயின்மெண்ட் வைஸாக இப்போ காலைல மல்லிகாபுரம் அந்த ஃபிலிம்லாம் சாங்ஸ் இருந்தது அந்த மாதிரிலாம் இல்லை, சாங்ஸ் கூட பெருசாக இல்லை. என்னென்னா சோசியல் மெசேஜ் பார்க்குறவங்க, ஒரு ஃபேமிலியோடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மெசேஜ் வேணும்னு பார்க்குறவங்க இந்த படம் பார்க்கலாம். வேற விஷயம் பட் ஆனா கொண்டு போயிருந்தோம். நிறைய பேர் மட்டும் இல்லை, இப்போ தியேட்டர்லேயே ஆனால் வந்து முடிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஷார்ட் ஃபிலிமுக்கான படத்தை வந்து தியேட்டரில் கொண்டு வந்தான். நான் அப்படிலாம் ஃபீல் பண்ணல. எல்லாம் இப்போ இந்த வாரம் ரிலீஸ் எடுத்த படத்தை நேற்று பத்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஜோனர், காலையில் மல்லிகாபுரம் வேற ஜோனர். இது வந்து சோசியல் மெசேஜ் சொல்கிறதுக்கு அதை வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எங்கேஜிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. ரொம்ப சீரியஸாக இருந்தால் செகண்ட் ஹாஃப் பார்க்குறவங்க கூட ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து இதை பண்ணி லாஸ்ட்டில் சோசியல் மெசேஜோடு முடிக்கிறாங்க. வச்சிருக்காங்களா அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம், ஆனால் இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் இருந்ததுனால காமெடியாக வைக்க முடியலன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபோட்டோ செகண்ட் ஹாஃப் பெட்டர். அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம பத்தான் ஆக்ஷன் ஓரியன்டாக இருந்தது இல்லை, அது மாதிரி ஒரு ஒரு ஜானலில் பணம் பார்க்கலாம், அதை மாதிரி பார்க்கலாம். பட் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஷார்ட் ஃபிலிமாக முடிக்கிறத அதை வந்து லென்த்தாக கொண்டு போகிறது ஒன்று இருக்குதுல்ல, ஸோ ஒரு லென்த்தாக கொண்டு போகிறது அவ்வளோ ஒன்று பெருசாக தெரியலை. சின்ன ஒரு விஷயத்தை லென்த்தாக கொண்டு போகிறாங்க, இல்லை அவ்வளோலாம் இல்லை இந்த மூவியில். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ.